ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க காந்தி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆட்டோகேட் பிஸ்னஸ். இது ஒரு சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர் இல்லை எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இந்த போர்டு டிசைன் பண்ணுறவங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும். 2D அண்ட் 3D டிசைன் பண்ணுறவங்க, எஸ்பெஷலி ஆட்டோகேடுங்கிறது 2D டிசைனுக்காக. ஆட்டோகேட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்போர்ட்டாகவும் பண்ண முடியும், ஓகேங்களா? என்னுடைய ஸ்டார்டிங் லெவல், அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்களான்னு எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க இல்லைங்களா. நான் எக்ஸ்போர்ட்ல சர்வீஸ் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஒரு பார்ட் தான் இது, ஓகேங்களா? வெப்சைட் டிசைனிங், டிஜிட்டல் ப்ரொமோஷன் மாதிரி இந்த வெப்சைட், அந்த ஆட்டோகேடு, ஆர்கிகேடு, ஸ்டாட் ப்ரோ, இந்த மாதிரி சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் நாங்க அவுட் சோர்சிங் மாதிரி இங்கிருந்து அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஃபைன். ஸோ இதை நான் இதனால வச்சுதான் உங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆட்டோகேட் பிஸ்னஸை நீங்க எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு ஒரு ஃபார்மல் கம்பெனி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஸ்டார்டிங் லெவல்ல பாத்தீங்கன்னா எதுல ட்ரை பண்ணேன்னா, ஃப்ரீலான்சர்ல தான் ட்ரை பண்ணேன், ஓகேங்களா? அதாவது இன்டர்நேஷனல் லெவல் போக சொல்லும். எப்படி போனேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த A4 இருக்கு பாருங்க, A4 ஷீட்டு, அதுல பிளாக் அண்ட் ஒயிட்ல ஆட்டோகேட் 2D டிசைன் பண்ணுவேன் அப்படி, அப்புறம் பில்டிங் டிசைன் பண்ணுவேன். அப்புறம் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா, A4 ஷீட்ல ஒட்டிட்டு பேப்பர் நியூஸ் இதில் ஒட்டிடுவேன். எங்கன்னா பஸ்ல எல்லாம் ஒட்டிட சொல்லுவேன். ஆக்சுவலா நான் ஒட்ட முடியாது, ஏன்னா நான் அப்போ வந்து MBA கிராஜுவேட் படிச்சுக்கிட்டு இருக்கேன் காரோனியால. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்க கிட்ட சொல்லி, சென்னையில இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி பேப்லெட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பஸ்லயோ இல்ல பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இந்த இடத்துல எல்லாம் ஒட்ட சொல்லிடுவேன். ஸோ எனக்கு ஃபோன் கால்ஸ் அங்கே வரும், காலேஜில் இருக்க சொல்லு, நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்தேன் அப்போ படிக்க சொல்லு. ஸோ எனக்கு ஃபோன் கால்ஸ் எல்லாம் வரும், அந்த ஃபோன் கால்ஸ் மூலியமா நான் அவங்களுக்கு அந்த சர்வீஸை பண்ணி கொடுப்பேன். எனக்கு அது ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு ரெகுலர் இன்கம் தான் அப்படிங்கிறதுனால எனக்கு பெரிய ஆசை கிடையாது, வருமானம் அதிகமா வரணும் அப்படிங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது. ஸோ நான் சீப் அண்ட் பெஸ்ட்ல அப்போ நான் அவங்களுக்கு மணி கொடுத்துட்டு இருந்தேன், அதனால எனக்கு என்கொயரிஸ் டிமாண்ட் அதிகமா வந்தது. அப்போ எனக்கு ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் என்கொயரி பண்ணாரு, இவரு ரெஃபர் பண்ணி, அதாவது சென்னையில இருக்கிற ஒருத்தர் ரெஃபர் பண்ணி எனக்கு ஒரு 3D டிசைன் வேணும், ஒரு 3D எலிவேஷன் எனக்கு வேணும், ஒரு ஃப்ளோரை மட்டும் எனக்கு பண்ணி அதை கிராஸ் கட் பண்ணி வேணும் எனக்கு, மாடலில் உள்ள இருக்கிற அதெல்லாம் டிரான்ஸ்பரண்டா தெரியற மாதிரி அந்த வாலை கட் பண்ணி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தான் அவரு கேட்டிருந்தார். ஸோ நான் அப்போ டிசைன் பண்ணி அவருக்கு கொடுத்துட்ட பிறகு என்கிட்ட அவர் ஒரு ரெக்வஸ்ட் பண்ண, இது நல்லா இருக்கு. அவர் வந்து ஆக்சுவலா ஒரு ஏஜென்ட், அங்க இருக்கிற பில்டர்ஸுக்கு அவர் ஒரு ஏஜென்ட். ஸோ அவர் மூலயமா எனக்கு நிறைய வர ஆரம்பிச்ச உடனே, அவர் என்னை பத்தி ஃப்ரீலான்சர்ல, அவர் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கா, அவருக்கு எப்படி கிடைச்சிருப்பாங்கன்னு பார்க்க சொல்லி அவரு ஃப்ரீலான்சர்ல விளம்பரப்படுத்தி இருந்தார். ஸோ நானும் அதை பத்தி கொடுத்தேன். freelancer.com தான் அப்போ இருந்தது, இந்த இப்போ வந்துருக்கு இல்லைங்களா freelancer.in சொல்லிட்டு, அந்த மாதிரி கிடையாது. அப்போ freelancer.com தான் இருந்தது. ஸோ அது மூலயமா தான் நான் என்னுடைய சோர்சிங், சிவில் இன்ஜினியரிங்ல இருக்கிற 2D அண்ட் 3D டிசைனிங், இந்த ஸ்டாட் ப்ரோ, தென் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இந்த பிரைமாவேரா MS ப்ராஜெக்டுக்கான ஒர்க் அவுட்லாம் எங்களுக்கு அப்போ அதிகமாக வர ஆரம்பிச்சது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர்ல நிறைய ஃபேக் இதெல்லாம் வர ஆரம்பிச்சு, freelancer.com freelancer.in. ஸோ அதனால பிஸ்னஸ் அந்த இடத்துல எங்களுக்கு லாபம் வரல. ஆனால் இப்போ வரணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டாலும் எங்களோட லெவல் இப்போ வந்து ஃப்ரீலான்சர் உள்ள போற மாதிரி இல்லை. இண்டிவிஜுவலாக நாங்கள் விளம்பரப்படுத்தி கம்பெனி நேம் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனால எங்களால அந்த மூமெண்ட்ஸ் ஃப்ரீலான்சருக்குள்ள ஒரு ஃப்ரீலான்சராக எங்களை போய் காட்ட முடியாது, ஒரு ப்ரொஃபஷனல் கம்பெனியாக நாங்கள் மூவ் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ அந்த ப்ரப்போஸ் தான் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணணும்னா, freelancer.com தான், freelancer.in கிடையாது, ஓகேங்களா? freelancer.in உங்களுக்கு ஆட்டோகேட் டிசைன் பண்றாங்க, இப்போதைக்கு வரல, மேபி இந்த வீடியோவை பார்த்துட்டு வேணும்னா உங்களுக்கு ஆட்டோகேட் எனக்கு டிசைன் பண்ணி தரணும் அப்படின்னு கேட்கலாம். freelancer.com வருவாங்க, FIVER.com சொல்லிட்டு ஒரு .com இருக்கு, அதுல வருவாங்க. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல ஒரு வெப்சைட் பார்த்தேன், பார்க்குன்னு சொல்லிட்டு அதுல வந்திருக்காங்க, குஞ்சோன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நீங்க எப்படி எடுக்கணும்னா, துபாய் ஃப்ரீலான்சர்ஸ், ஓகேங்களா, இந்தியா ஃப்ரீலான்சர்ஸ், அந்த மாதிரி உள்ள போயிட்டு ஒவ்வொரு இதுலயும் நீங்க அப்ளை பண்ணுங்க. முடிஞ்சா நீங்களே ஒரு ஃபேக் ரிவ்யூ கிரியேட் பண்ணுங்க, உங்களை பார்த்து, ஏன்னா அவங்க வர்றவங்க ரிவ்யூஸ் பார்ப்பாங்க. அந்த இடத்துல நீங்க ஃப்ரெஷர், புதுசு 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 அப்படின்னு காமிச்சதுன்னா உங்களுக்கு அவன் ஆர்டர் கொடுக்க மாட்டான், உங்களுக்கு வந்து பிட்டிங் மாதிரி வரும் சொல்லுவாங்க, ஓகேங்களா? நீங்க என்ன வேலை சொல்றீங்களோ அது மாதிரி நிறைய பேர் ஒரு வேலை சொல்லுவாங்க. அதுல யாரோட கம்பெனி பெஸ்ட், யாரோட வேலை அவனுக்கு சூட் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு தான் அவன் அந்த பிட்டை அசெப்ட் பண்ணுவான், ஓகேங்களா?
சோ உங்களுக்கு அவன் ஒரு 5% எடுத்துப்பான், கமிஷன் எடுத்துக்கிறான் ஃப்ரீலான்சர். சோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு, நிறைய சர்வீசஸ் அவங்க மூலமா போகலாம். இதுல இன்னொரு ஸ்டெப் பாத்தீங்கன்னா, ஃபாரின் கம்பெனிஸ்ல ஆட்டோகேட், அதாவது இப்போ ஈரோ கண்ட்ரிஸ் இல்லாம அது வேர்ல்டு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா 2D டிசைனுக்கு ஆட்டோகேட் தான், ஓகேங்களா? அதுதான் மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஆட்டோகேட் பிசினஸ் ஏன் சக்சஸ். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் செப்பரேட்டா கிரியேட் பண்ணதே. ஏன்னா இப்போ நீங்க 3D டிசைன் போனீங்கன்னா ஆட்டோகேட், ரெவிட், கிராஃபி சாஃப்ட், ஆர்கிகேடு, தென் உங்களுக்கு வாட் வாஸ் தட், வேற ஏதோ நிறைய கம்பெனிஸ் நேம்லாம் இருக்கு இல்லைங்களா சாஃப்ட்வேர் 3D க்கு. தென் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்தீங்கன்னா எம்எஸ் ப்ராஜெக்ட் இருக்கு, தென் பிரைமா வேற இருக்கு, பிரைமர் என்டர்பிரைசஸ் வச்சிருக்காங்க, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் வச்சிருக்காங்க, தென் ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இப்போ புதுசா கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கண்ட்ரில பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஃபேமஸா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போதைக்கு ஆட்டோ கேட் எடுத்துக்கிட்டு அப்படின்னா இது எந்த கண்ட்ரில ஃபேமஸா இருக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாவே இது நல்லா ஃபேமஸ்ல இருக்குன்றதுனால இங்க எங்க வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். ஃப்ரீலான்சர்ஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம். இந்த கண்ட்ரில நீ ஆர்டர் பிடிச்சி கொடு, நான் உனக்கு இந்த சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன். அந்த கண்ட்ரில இருக்க பில்டர்ஸுக்கு நீங்க மெயில் ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இதுல டிமாண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இந்த ஆட்டோகேட் பிசினஸை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா உங்க அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்தியாவில தான் அவங்களுடைய கவனம் அதிகமா இருக்கும், எஸ்பெஷலி சவுத் இந்தியா, ஓகேங்களா? அந்த திங்கிங் நாலேஜ்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா, கிரியேட்டிவிட்டி, அந்த விஷயம்தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படிங்கறத சொல்லிடுவாங்க, என்னுடைய அவங்களுடைய தேவை என்னன்னு சொல்லிடுவாங்க. அவங்களோட அதாவது எக்ஸ்பென்ஸ்னா அவங்களோட செலவு எவ்வளோ, அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு, தென் அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அவங்க இந்த வாஸ்துலாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா நீங்க வாஸ்துவை சயின்டிபிக்கலா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ரோச் ஈஸியா இருக்கும். இதை வந்து நான் ஃபாரின் கம்பெனிஸ்க்கு சொல்றேன், ஓகேங்களா? இதுக்கு செலவுலாம் கிடையாது. வெறும் ஃப்ரீலான்சர்ல என்ட்ரி பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க முடிஞ்ச வரையும் பைசா செலவு பண்ணி ரிவ்யூஸை போட்டுக்கிட்டே இருங்க, விளம்பரப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். இது இல்லாம ஆட்டோகேட் டிசைனுக்கு லோக்கல்ல வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேப்பர்ஸை சப்ளை பண்ணுங்க. A4 ஷீட்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல பிளாக் அண்ட் ஒயிட்ல பிரிண்ட் எடுத்து பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி லோக்கல் ஏரியாஸ்லாம் போஸ்ட்ல விட்டுங்க, இபி போர்ட்லாம் விட்டுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா டிஸ்டர்ப் இல்லாம உங்களுக்கு ஈஸியா கிளியரன்ஸ் வரும். சோ மக்களுக்கு இந்த மொபைல் நம்பர் அப்படிங்கிறது பிக்ஸ் ஆகும், ஓகேங்களா? ஆட்டோ கேடுன்னு போட்டீங்கன்னா மக்களுக்கு மோஸ்ட்லி தெரியாது. ஆட்டோ கேடுங்கிறது பப்ளிக்கு தான் தெரியும், சாரி இன்ஜினியரிங்களுக்கு தான் தெரியும். சோ நீங்க 2D டிசைன், 3D 2D பில்டிங் டிசைன், இல்ல பில்டிங் டிசைன் போட்டு 2D டிசைன் 3D டிசைன், இல்ல 2D பில்டிங் டிசைன் 3D பில்டிங் டிசைன் அப்படின்னு போடுங்க, ஓகேங்களா? அப்பதான் போன் பண்ணி அவன் இந்த மாதிரி 2D டிசைன் போர்டு பார்த்தேன் சார், 3D டிசைன் போர்டு பார்த்தேன் சார்னு சொல்லி அவன் கால் பண்ணுவான், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பிசினஸ் அப்ரோச் பண்ணலாம். இந்த பிசினஸ்ல ஆட்டோகேட் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீலான்சராகவே 30,000 ரூபாய்க்கு மேல வீட்டில் இருந்தபடி ஒரு பார்ட் ஏர்ன் பண்றவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் பிஸியாவே இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த 30,000 ரூபாய்க்கு அவ்வளோ பெரிய டிசைன் ஒர்க்கும் கிடையாது. அவர் அஞ்சு நாளைக்கு மேலே அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க, ஓகேங்களா? 30,000 ரூபாய்க்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஆட்டோகேட் பிசினஸ்ல இருக்கு. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க, நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு கைட் பண்ணுறேன். Thank you guys. All the best for you all.